நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் பிளாட்வின். ஸோ நான் ஜெருஷ் டென்டோஃபேஷியல் அண்ட் காஸ்மெட்டிக் லேசர் சென்டர் அதோட டாக்டராக இருக்கிறேன். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா 2002 நம்ம ஆரம்பித்தோம். 2002 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தக்கலைங்கிற ஊரில் நம்ம ஆரம்பித்தோம். அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும்போது அது ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் ஃபேஷியல் ஹாஸ்பிட்டலாக மாற்றினோம். நிறைய ஃபேஷியல் கரெக்டிவ் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி அப்படி ஃபேஷியல் கரெக்டிவ் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தோம். தென் அப்புறம் அதை வந்து காஸ்மெட்டிக் சென்டராக மாற்றினோம். அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட ரீசெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்மெட்டிக் லேசர் சென்டர் அப்படின்னு மாற்றி இப்போ நமக்கு அது சிகிச்சை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மோர் தென் 1 lakh பேஷண்ட்டு மேல் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் பெற்றிருக்காங்க. எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ லைக் காஸ்மெட்டிக்கில் கம்ப்ளீட் A to Z எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறோம். பட் வி ஆர் மோர் டுவேர்ட்ஸ் வந்து ஹேர் முடி, ஏன்னா இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு. நிறைய டீனேஜர்ஸ் இருக்குது, அந்த வழுக்கத்து தலைங்கிறது ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு யங் ஏஜ்லே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு +1 +2 பசங்களுக்கு இப்போ முடி உதிர்ந்து அப்படி வழுக்கம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது, அதுவும் ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது. அது பல பல காரணங்கள் இருக்குது அதற்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால அது எப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம், அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி கரெக்ட் பண்ணலாம், அல்லது நமக்கு சர்ஜரி இல்லாமல் கன்சர்வேட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒன்றும் முடியல, ஃபுல்லாக வழுக்க ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறோம். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளேஷனுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நிறைய பேர் பயனடைந்துருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இப்போ லைக் எல்லா கைண்ட் ஆஃப் லேசர்ஸ், இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கும், ஃபேஸில் நிறைய ஹேர் வளரும், இல்லை பாடியில் வேறு பார்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ரிமூவல், அப்புறம் வந்து சிலவங்களுக்கு பச்சை குத்திருப்பாங்க சின்ன வயசுலலாம், ஒரு ஸ்டேஜில் குத்திருப்பாங்க, அப்புறம் அதை அழிக்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பச்சை குத்துறது அழிக்கிறது, அப்புறம் வந்து ஸ்கார்ஸ், நிறைய தழும்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தழும்புகளை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதை எப்படி பர்மனண்ட்டாகவே அகற்றுறது. ஸோ ப்ரெக்னென்சி லேடிஸு பொதுவாக அந்த ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு இந்த வயத்தில் பெரிய தழும்பு இருக்கும், ப்ரெக்னென்சி மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது சேலை கட்டும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் நிறைய லேடிஸுக்கு. ஸோ அவங்க அதை எப்படி சரி பண்ணுறது, அந்த ப்ரெக்னென்சி மார்க்ஸை கம்ப்ளீட்லி நம்ம சரி பண்ணலாம். அப்புறம் உடல் பருமனை எப்படி குறைக்கிறது, நம்ம பாடி சிலவங்களுக்கு எஸ்பெஷலி லேடிஸுக்கு இந்த வயிற்று பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நமக்கு உடல் பருமனை ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவாக குறைக்கிறது, சர்ஜிக்கல் இல்லாமல் அதை ரொம்ப ஈஸியஸ்ட் வேயில் பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம அதை எப்படி குறைக்கிறது. ஸோ இப்படியாக நம்ம ஒரு எல்லா கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சு, ஆல் கைண்ட் ஆஃப் லேசர்ஸ் அண்ட் க்ரையோ ஆர்எஃப் இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மிஷின்ஸை வச்சு நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஆக்சுவலி நம்ம தக்கலைங்கிற நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பெரிய அளவில் பண்ணிட்டுருக்குறோம். அப்புறம் இப்போ சென்னையில் வந்து அடையாறு அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டுருக்குறோம். மட்டும் இல்லாமல் வேறு நிறைய இடங்கள்லையும் நம்ம பிளான் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இந்த மிஷினரிஸை பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து நிறைய இப்போ இடங்களை பார்த்துக்கோம்னா குட்டி குட்டி சைனா மிஷின்ஸை வச்சு பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாமே FDA அப்ரூவல் மிஷின் வச்சுருக்குறோம். ஹேருக்குன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், லைக் இப்போ ஒரு ஹேர் ஃபால் இருக்குன்னா, ஹேர் முடி உதிர்வு பிரச்சனை ஒரு ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுறது. முன்னாடி வந்து PRPன்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க, அப்புறம் GFCன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அப்புறம் QR 678 ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்புறம் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி, ரீஜென்ரா ஆக்டிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டுருக்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரீஜென்ரா ஆக்டிவாங்கிறது ரொம்ப ஸ்டெம் செல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட். ஸோ ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஹேர் தின்னிங் வந்து தட் இஸ் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். இப்போ அதுவும் யங்ஸ்டேஸுக்கு பார்த்திங்க, சின்ன வயசுலேயே நம்ம அந்த மண்டை ஓடு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ஸ்கால்ப்னு சொல்லுவோம், அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடியோட அடர்த்தி குறைஞ்சிரும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வரும், ஒரு ஹேர் க்ரோத் வந்து அப்படி முளைச்சி பெரிய ஹேர் ஆகி அப்புறம் கீழே விழும், கீழே விழும்போது அடுத்த ஹேர் அதே இடத்துல முளைச்சிரும். ஸோ இந்த சைக்கிள் வந்து நம்ம பாதிக்கும் போது தான் நமக்கு வழுக்க வருது. ஸோ இதை எப்படி இந்த யங்ஸ்டேஜில் இந்த மாதிரி வழுக்க வந்தாச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரிக்கு ஒரு இப்போ ஸ்டெம் செல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த ரீஜென்ரா ஆக்டிவா அப்படிங்கிறது தட் இஸ் வெரி அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பட் நமக்கு இந்த மாதிரி ஹேர் தின்னிங்
ஹேர் லாஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு 60-80% நல்ல ரிசல்ட் கிடைக்குது வித்தின் 6-8 மந்த்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் இல்லாதவங்களுக்கு, முடியே இல்லை வழுக்காயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அட்வான்ஸ்டு ஹேர் இம்ப்ளான்டேஷன் பிளான்டேஷன் பண்ணுறோம், ஹேர் பெர்மனன்ட் நடுறது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் கிராஃப்டிங் பண்ணுறோம், ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கை பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன பிரச்சனைனா, என்ன நன்மைனா, நம்ம முடி எடுக்கிற இடத்துலையும் எந்த தழும்புகளோ எந்த பிரச்சனையும் வராது, முடி எடுத்த மாதிரி தெரியாது, முடி நடுற இடத்துலையும் முடி நட்டுற மாதிரியும் தெரியாது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு முடி நட்டுக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்முடைய அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். மோரோவர் லேசர்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லா கைண்ட் ஆஃப் லேசர்ஸ், அதில் க்யூ சுவிட்ச்னு ஒரு லேசர் இருக்குது, அது வந்து நம்ம பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் இந்த டேட்டூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு பிகோ நம்ம க்யூ சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். அதே மாதிரி CO2 லேசர்னு ஒரு லேசர் இருக்குது, அது எதுக்குன்னா அந்த தழும்புகளை அகற்றுறதுக்கு. ஸோ உடம்பில் எங்கே தழும்பு இருந்துச்சுனாலும் தழும்பு, ஸ்ட்ரெச் மார்க்ஸு, இந்த மாதிரி சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் இந்த முகப்பருக்கள் வளர்ந்து இருந்திருக்கோம் முன்னாடி சின்ன வயசில், அப்புறம் அது ஏதாவது அதை எடுத்து விட்ருப்பாங்க, அந்த டைமில் அந்த முகத்தில் குழிகள் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பருக்கள் போகிற இடத்துல இது கொஞ்சம் விகாரமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம CO2 லேசர் வழியாக பண்ணி அதை ஃபுல்லாகவே சரி பண்ணிக்கலாம். அந்த இந்த தழும்புகளை எல்லாம் மாற்றி அழகான ஒரு முகப்பொலிவை கொண்டு வரலாம். ஸோ இது CO2 லேசரும் அப்படி சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ரையோன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. க்ரையோன்றது பாடியை நம்ம ஸ்லிம் பண்ணுறது, அன்வான்ட் ஃபேட்ஸ் நமக்கு லைக் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தாடல் இருக்கும், டபுள் சின் இருக்கும் நிறைய பேருக்கு, இல்லைன்னா தைஸில் எக்ஸசிவ் ஃபேட் இருக்கும், லோவர் அப்டமனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடம்பில் எங்கே எக்ஸசிவ் ஃபேட் இருந்தாலும் நம்ம அந்த க்ரையோ மிஷின் மூலம், அது லேட்டஸ்ட்டு க்ரையோ மிஷின், ஸோ யூஸ் பண்ணி நமக்கு அந்த ஃபேட் செல்ஸை நம்ம கொண்டுடலாம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அழகான முகப்பொலிவை பெறலாம், உடல் அமைப்பு பெறலாம். அப்புறம் வந்து சிலவங்களுக்கு நம்ம RF ஒரு மிஷின் இருக்குது, எம்சலான்னு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி மசில்ஸை டைட் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிலவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ப்ராப்பராக டைம் இருக்காது, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு மாற்றி இருக்கும், இல்லை லேடிஸுக்கு சிலவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த எம்சலான்னு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து RF ஒரு மிஷின் இருக்குது, இதெல்லாம் பாடி மசில்ஸை டோன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மசில் ரொம்ப டைட்டாகி நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஃபிட்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபிட்னஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரிப்பட்ட அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் இருக்குது. அப்புறம் ஹைட்ராஃபேஷியல் நம்ம அது இப்போ லேட்டஸ்ட்டு மிஷின் வச்சுக்கிறோம். ஸோ முகத்தில் உள்ள அந்த ரிஜுனேட் பண்ணுறது ஸ்கின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அதில் வந்து ஈஸியாக பிம்பிள் வரும், இல்லை இல்லை வேறு ஆக்னே வரும், இல்லை பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த ஹைட்ராஃபேஷியல் மிஷினை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியாக எல்லா விதமான அட்வான்ஸு மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா முதல்ல அந்த பேஷண்ட்டை ஒரு லேட்டஸ்ட் ஸ்கின் அனலைசர்னு ஒன்று இருக்குது, ஒரு மிஷின் இருக்குது, அதில் நம்ம அந்த ஃபேஸ் நம்ம வச்சுட்டோன்னா தெரியும், அந்த மிஷினே ரீட் பண்ணிடும். ஸோ இவங்களுக்கு ஃபேஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சிலப்போ ஹைப்பர் பிக்மெண்ட் மெலாஸ்மா இருக்கும். நிறைய பேர் லேடிஸு பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் நடந்து, இல்லை ஸ்ட்ரெஸ்னால, இல்லை ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால முகத்தில் கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ ஒரு அன்இவன் டோனில் இருக்கும், ஒரு ஈவனாக இருக்காது இந்த கலரிங் வந்து. அப்புறம் இங்கே பிளாக்லாம் அந்த திட்டுத்திட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு, மூக்கில் இருக்கும், அந்த சைடில் கண்ணங்களில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நமக்கு இந்த ஹை பிக்மெண்டேஷனை எடுத்துடலாம். அப்புறம் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேஷியல் பண்ணுறோம், இ ஃபேஷியல் பண்ணுறோம், மெடி ஃபேஷியல் பண்ணுறோம், மற்ற என்னென்ன ஃபேஷியல்ஸ் உண்டோ எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் பீல்ஸ் பண்ணுறோம். ஸோ பீல்ஸ் எதுக்குன்னா இது மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எடுக்கிறதுக்கு, இப்போ ஈவன் டோனுக்கு. அப்புறம் வந்து சிலவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம வந்து பம்கின் ஃபேஷியல்னு ஒரு ஃபேஷியல் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோனஸ் கிடைக்கும். இப்போது பொதுவாக அந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இல்லை ஆக்டர்ஸ், ஸோ இம்மொரு மேரேஜுக்கு முன்னாடி, இல்லை பெரிய ஈவெண்ட்ஸ் போகிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது நல்ல அழகான ஒரு முகப்பொலிவை பெறலாம். ஸோ இப்படியாக நம்ம ஒவ்வொரு இவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதற்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா A to Z என்னென்ன காஸ்மெட்டிக்ஸில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு ஹேர் முடி இருக்காது, ரொம்ப வழுக்கையாக இருக்கும், 35-36 வயசானவங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி வருவாங்க, அது என்ன கல்யாணம் ஆகலை, எந்த பொண்ணுங்க என்ன பிடிக்கலை, எனக்கு ரொம்ப விரக்தி, நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கு நல்லா படிச்சுக்கிறேன், நல்லா ஜாப் பண்ணுறேன், ஆனால் யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க.
ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு முடிய தோற்றத்தை கொண்டு வரும்போது உண்மையிலே சைக்கோலஜிக்கலி அங்கே ரொம்ப ரொம்ப அழகாக ஹாப்பினஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் ஆக்சுவலி குமார்னு ஒரு பேஷண்ட்டு, ஹி வாஸ் 37 இயர்ஸ் ஓல்டு அந்த டைமில், 2 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். ஸோ அவர் ஆல்ரெடி ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறார் ஒரு இடத்துல போய். ஸோ அங்கே நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவாக்ஸ் வச்சு ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாக பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு கிராஃப்டிங் வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும்னா, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸ் இல்லாதவங்க பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அனாட்டமி எங்கே இருக்குது, பாடி அனாட்டமி தெரியாது. ஸோ இந்த தலையை பார்த்திங்கன்னா, ஒரு பிளட் வெசல்ஸ் எங்கே இருக்குது, ஒரு நரம்பு எங்கே இருக்குது, ஒரு வெயின் எங்கே இருக்குது, அதெல்லாமே எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதனால தான் நிறைய நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், டிவிஸில் பார்த்துருப்போம், நிறைய டெத்து கூட வருது. ஸோ இந்த முடி நடுற சிகிச்சை தரமான ஒரு சிறப்பான அதற்குன்னு பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர்களை இல்லாமல் நம்ம பண்ணும்போது பெரிய பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு டீம் வச்சுருக்கோம், பக்கா ஒரு டாக்டர்ஸ் டீம் வச்சுருக்கிறோம். ஸோ ரொம்ப அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டு. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பர்ட், இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷனில் அட்வான்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணுறோம். ஸோ 1000க்கு அதிகமாக ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்போம். ஸோ எந்த விதமான ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷனையும், ஈவன் சில பேஷண்ட்ஸ்லாம் நான் வீட்டு போகும்போது கேட்பாங்க, ஐயோ ஒரு சொல்லிங் கூட இல்லையா அப்படின்னு. ஸோ ரொம்ப எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க சிரிச்சிட்டு ஜாலியாக வீட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட். ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் அந்த சிகிச்சையின் போதே நிறைய பேர் தூங்கிடுவாங்க, அவ்வளோ ஒரு ஜாலி மூடில் இருப்பாங்க. ஸோ அந்தளவு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ இன்னொன்று, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூலிகை மருந்து அது அந்த எண்ணெய் அப்படி இப்படின்னு தடவிட்டு வருவாங்க. எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க பேஷண்ட்டு ஒரு ஒரு டாக்டர்னு சொன்னாங்க, பட்டு அவங்க டாக்டராக இருக்க வாய்ப்பில்லை. என்னென்னா ஒரு பெரிய காமெடி, இந்த நம்ம கவ் யூர்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஏர்லி மார்னிங் தலையில் போட்டு, அப்புறம் வந்து உள்ளி வெந்தயம் இது மாதிரிலாம் கலக்கி தலையில் வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேடியும் என்ன பண்ணுது, ஏர்லி மார்னிங் இதெல்லாம் தலையில் விட்டு அப்புறம் 1 மந்த் கழித்து வரும்போது தலை அவ்வளோ புண்ணு ஆகிடுச்சி, அழுகின மாதிரி ஆகிடுச்சி இந்த தலை. ஸோ இது மாதிரி தவறான ஒரு ஒரு இந்த மாதிரி கைடன்ஸ்னால், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு அவங்க காமிப்பாங்க, இந்த முடி ஆயில் இது மாதிரி யூஸ் பண்ணோன்னா அப்படி வந்துடும் இப்படி வந்துடும்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்பி நிறைய பேர் ஸ்பாயில் ஆகுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வழுக்க தலையில் ஒரு முடி ஃபாலிக்கல் இல்லைன்னா 100% வராது. அது நீங்கள் என்ன ஆயில் போட்டாலும் வராது, அதை நம்ம நடதான் செய்யணும். ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முடியை நம்ம வளர வைக்கலாம், அது ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி செம்செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதெல்லாம் அழகாக வளர வைக்கலாம். ஸோ ஒரு இடத்துல முடி சுத்தமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா அது இந்த இடத்துல எப்படி முடி வளரும்? ஸோ அதை நம்ம நடதான், இன்னொரு இடத்துலேருந்து அந்த ஹேர் ஃபாலிக்கல் எடுத்து நம்ம அந்த முடி இல்லாத இடத்துல நட்டால் தான் அந்த முடி சரியாகும். ஸோ இந்த மாதிரி தவறான ஒரு பழக்க வழக்கங்களை, தவறான ஒரு கைடன்ஸை வச்சு நிறைய பேர் ஸ்பாயில் ஆகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னொரு லேடி பார்த்திங்கன்னா, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறார், சீஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. அந்த லேடி 3 டைம்ஸ் சூயிசைட் ட்ரை பண்ணிருக்கான் தற்கொலைக்கு. ஏன்னா அவளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னிங், இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்கேல்ப் வந்து வெளியே தெரியுது. ஸோ எங்கே மாப்பிள்ளை பார்க்கும்போது வருவாங்களாம், இவன் ஆக்சுவலி ஃபோட்டோ வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ நேரில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஸோ பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணும் இந்த பொண்ணுக்கு அம்மாவும் தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க 3 வாட்டி. அப்புறம் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரீஜென்ரா ஆக்டிவாக மற்றும் அந்த மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன்லாம் பண்ணி இப்போ சீசாவும் பர்ஃபெக்ட் ஒரு ஹேர் க்ரோத், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி முன்னாடி வழுக்கையாக இருந்தான்னு சொல்லவே முடியாது. அண்டு இப்போ 2 குழந்தைகளோடு ரொம்ப அழகாக, ரொம்ப அழகான ஒரு லைஃப்பை அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்குறான். ஸோ எப்போ ஊருக்கு வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் பேஷண்ட் அமைன்ற நிறைய இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மாடர்ன் டெக்னிக்ஸு, எக்ஸ்பர்ட் டீம், எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக் ஒரு என்விரான்மெண்ட்டு. ஸ்டெர்லைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு கேஸ் பண்ணும்போது, ஒரு ஈவன் சின்ன மைனர் சர்ஜரியோ மேஜர் சர்ஜரியோ பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப ஸ்டெர்லைஸ்டாக இருக்கணும். ஸோ பேக்டீரியல் ஃப்ரீ என்விரான்மெண்ட், இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பண்ணும்போது, ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு பண்ணும்போது ஒரு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ யாருமே பயப்பட வேணாம்,
ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் வரும்போது பண்ணும்போது நம்மகிட்ட வரும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இப்படி பேப்பரில் படிச்சிருக்கோம், ஏதாவது இறந்துருவோமா இல்லை பேரலிசிஸ் ஆயிருமா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100% எந்த பிரச்சனையுமே வராது, ரொம்ப கூலான ப்ரொசீஜர்ஸ், ரொம்ப ஹாப்பியான ப்ரொசீஜர், உங்களுக்கு எந்த பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ ஒரு அந்த ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன்றது ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஒர்க் அது. ஸோ அது ரொம்ப நுணுக்கமாக பண்ண வேண்டிய ஒர்க்கு, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது பண்ணுற அந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான வலியோ எந்த விதமான கஷ்டமோ இருக்காது அதனால். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பண்ண பிறகு ரொம்ப அழகான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வழக்கு இருக்கிற ஒருத்தர் வலஃபை சடன் ஒரு முடியெல்லாம் வளர்ந்து நல்ல அழகான ஒரு அந்த இப்போ பார்த்திங்கன்னா சிலவங்க வரும்போது எனக்கு நான் ஒரு 45 இருக்குமா 50 இருக்குமா அப்படி நம்ம கேட்க தோணும், ஆனால் பார்த்தோன்னா 25 26 இருக்கும். ஸோ அந்த முடி இல்லாத இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஏஜ் லுக் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த முடி வளரும்போது ரொம்ப அழகான ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஃபேஸு அந்த அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ஸை பண்ணி கண்டிப்பாக நிறைய ஹாப்பியஸ்ட்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல முறையில் இதனால் எக்ஸ்பர்ட் டீம் வச்சு நல்ல முறையில் பண்ணிட்டுருக்கிறோம். ஆக்சுவலி நான் முதல்ல வந்து என்னோடய கெரியரை ஒரு மேக்ஸுலர் ஃபேஷியல் சர்ஜனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் ஏஜில் நமக்கு வந்து ஃபேஷியல் சர்ஜரிஸ் நிறைய பண்ணோம், லைக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ண சிலவங்களுக்கு மூக்கு தட்டையாக இருக்கும் அந்த அவங்களுக்கு மூக்கு சரி பண்ணுறது, உதடு பிளவு அன்னப்பிளவு சரி பண்ணுறது, அப்புறம் கன்னத்தில் ஏதாவது ஃப்ராக்சர்ஸு தலம்புகள் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது, ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த நிறைய பேருக்கு தாடை எலும்புகள் உடையும் ஸோ இவங்களை கரெக்ட் பண்ணுறது, அப்புறம் கேன்சர்ஸ் ஓரல் கேன்சர் உள்ளவங்களுக்கு அந்த கேன்சரை சர்ஜிக்கல் மூலமாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு சுவிட்சர்லாந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு ஒரு முறை. ஸோ அந்த டைமில் சுவிட்சர்லாந்தில் போய் தான் நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷனை கற்றுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன், ஈஜிப்டு, ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அல்மோஸ்ட் தென் நிறைய கண்ட்ரி, கொரியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் போய் அப்படி ஹேர் முடி எப்படி வருது, அது லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் என்ன, அதோட எப்படி நம்ம இன்னும் அதிகமாக அதை மேன் பவரை கம்மி பண்ணி மிஷின்ஸ் மூலமாக எப்படி இன்னும் அட்வான்ஸ்டாக கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி எந்த பெயின்லெஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், சைட் எஃபெக்ட் இல்லாமல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலான்றத நிறைய கண்ட்ரீஸில் போய் நிறைய லிட்ரேச்சர்ஸ் படித்து அப்படி கற்றுக்கிட்டோம். ஸோ அப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு வரோம் நம்ம பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ வர பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவரேஜாக ஒரு மோர் தேன் ஒரு 200-300 பேஷண்ட்ஸ் டெய்லி வராங்க. வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 90% பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து 100% பேஷண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக போனோம், திருப்தியாக போனோன்றதுக்கு இருக்குது. இன்னொன்று காஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸு நம்ம ஒரு ரொம்ப ஹை அப்பர் கிளாஸ் பேஷண்ட் மட்டும் ட்ரீட் பண்ணுறதில்ல. ஸோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியாது, ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணிட்டுருக்குறோம். இன்னொன்று ஒருத்தர் இப்போ முடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஹேர் அனலைசர் பண்ணி அதுக்கு அனலைசர் இருக்குது, ஹேர் அனலைசர் இருக்குது. ஸோ இந்த ஹேர் அனலைசர் பண்ணி இவங்களுக்கு முடி எப்படி இருக்குது, முடி திக்னஸ் எப்படி இருக்குது, அந்த முடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, தலை மண்டையோட அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம காசு வாங்குறதில்ல. ஸோ நிறைய போர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப விரக்தியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஸோ மணி மைண்டடாக கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல, பேஷண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த லைனில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஜெருஷ் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு நல்ல இமேஜோட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அப்புறம் சென்னையில் இருக்குது. இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டலில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்தும் பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ பார்த்து நமக்கே அது கஷ்டமாக இருக்குது. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சேலம் அங்கேருந்தெல்லாம் பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ சென்னை ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த சவுத் சைட்லேருந்தெல்லாம் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிச்சில் ஒரு பிளான் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சென்டர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். மோரோவர் இப்போ நமக்கு ஆல்ரெடி மேலை நாடுகள்லையும் கொஞ்சம் நமக்கு டைப் பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இன்னும் அதிகமாக. ஸோ இன்னும் அதிகமாக ரோபாட்டிக் ஹேர் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ரோபாட்டிக் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த ரோபோ மூலமாக பண்ணுறது. ஸோ அது வந்து இப்போ விரைவில் நமக்கு அதை
நிறுவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உண்டோ லேட்டஸ்ட்டு, அதுபோல் நம்ம இப்போ ஒரு நம்மவே ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று முடிய பற்றி ஸோ ரொம்ப ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படி ஒரு முகப்பொலிவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த கான்செப்டை எடுத்து கொண்டு வரோம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 60-70 வயசானவங்களே நமக்கு ஒரு 30 வயசு மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த தசை சுருக்கங்களை ஆற்றிக்கலாம், அதே மாதிரி இந்த ரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அந்த அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேஸில் வந்து குழிகளை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதை விட அட்வான்ஸ்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை இது பண்ணுறதுக்கு ஒரு காஸ்மெட்டிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தி ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு மக்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் நமக்கு வெகுபுரியில் பண்ண போகிறோம். யாருமே எனக்கு முடி உதிர்ந்துட்டு எனக்கு வழுக்க ஆகிட்டேன் நான் சின்ன வயசில் எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேணாம். ஸோ எல்லாருமே ஒரு விதத்தில் அழகானவர்கள் தான். ஸோ முடியலன்னா அவங்க மோசமாக அப்படி அழகில்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இது என்ன தன்னம்பிக்கை ஒரு பெரிய இது. அவங்க சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சைக்கோலாஜிக்கலி டிப்ரெஸ் ஆகுறாங்க நமக்கு முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீலிங்கில். இன்னொன்று முடி வந்து எப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அப்புறம் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றதுலேயும் நம்ம கரெக்டான அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டான தேவை. ஸோ ஒரு ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவை எல்லாமே நம்ம உணவில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம முடியை வந்து ரொம்ப அழகாக பேணணும், நல்ல அழகாக அந்த தரமான ஷாம்பு யூஸ் பண்ணணும், தரமான சீரம்ஸு, தரமான அந்த ஹேர் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ டை போடுறவங்க நல்ல தரமான டைஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் எனக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே பெட்டை பார்ப்பாங்க, ஐயோ எனக்கு அங்கே முடி கிடக்கு, பாத்ரூமில் அங்கே முடி கிடக்கு, அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க நிறைய பேர். அப்போ முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு கொட்டி போயிடுச்சுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து காமன். இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா 50-100 முடி கொட்டுறது, தட் இஸ் காமன். அது நேச்சர், அப்படி தான் முடி கண்டிப்பாக முடி உள்ளதான் செய்யும். ஒரு 100 முடி டெய்லி உள்ளதான் செய்யும். அதுக்காக இனி எண்ணிட்டு இருந்து ஐயோ இவ்வளோ முடி கொட்டுது கொட்டுது கொட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னும் அதிகமாக கொட்ட தான் செய்யும். ஸோ யாரும் பயப்பட வேணாம், ரிலாக்ஸாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, நல்ல தரமான உணவுகளை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக நம்ம இருந்து. அதுபோல் மெயினாக அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டே அண்ட் நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அவங்க சைக்கிளே சேஞ்ச் ஆயிரும். ஸோ மார்னிங் மார்னிங் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் நைட் பண்ணுவாங்க, நைட்டு பண்ணுறதெல்லாம் மார்னிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புல ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பட்டவங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி ஹேர் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸோ இன்னொன்று எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம்.